அப்படின்னா எப்பவுமே இந்த யங் சாமா இருக்கும். உங்களோட பாடல்கள் கேட்டால் நம்மளே வந்து அந்த காலேஜ் லைஃப்குள்ளேயே போய் என்ஜாய் பண்ற மாதிரியான பாடல்கள் தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய உங்களுக்கு ஃபேஸஸ் வந்து இருக்கு. ஸோ பீங் என் மியூசிக் டிரெக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், டிரெக்டர் அண்ட் நீங்க ஒரு சிங்கர், ஹிப்ஹாப் அப்படிங்கிற அந்த ஒரு நியூ கல்ச்சரையே வந்து ட்ரெண்டிங்காக கொண்டு வந்து நீங்க அதில் ஒரு மாசா வந்து நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க மட்டும்தான் அதில் தனி ஒருவனா இருக்கீங்க. ஸோ எங்க கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக, நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ Return of the Dragon Hip Hop அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் மக்களை சந்திச்சிருக்கீங்க. அது வந்து ஒன் க்வெஸ்சன் நான் உங்ககிட்ட போட்டு அதுக்கப்புறம் அப்படியே போடலாம். ஸோ ஹிப்ஹாப் ஆதி வந்து பல அவதாரங்கள் இருக்கு, பட் ஹிப்ஹாப் ஆதியோட பிடிச்ச அவதாரம் என்ன? இப்படிதான் ஆரம்பிச்சேன். என்னோட முதல் அடையாளம் வந்து நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தோம். அதில் ஃபார்ச்சுனேட்லி உங்கள் அன்பால் ஒவ்வொன்றா அது எல்லாமே அந்த ஒவ்வொரு கனவும் சாத்தியமாச்சு. பட் டேக் அவே த ஃபேம், டேக் அவே எவ்ரி திங், மறுபடியும் ஸ்க்ராட்சில் இருந்து அப்படின்னா வந்து இஃப் யூ டேக் அவே ஆல் த ஷெல்ஸ் டீப் இன்சைட், உள்ளே வந்து நான் ஒரு ஆல்வேஸ் அன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஹார்ட். ஸோ அதனால் என்றைக்குமே வந்து நான் ஒரு கலைஞன், ஒரு சுதந்திர இசை கலைஞன். படங்கள் பண்ணுறப்போ சுதந்திரமான கருத்துக்கள் சொல்கிறதுக்காக தான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன் அந்த முதல் படம். ஸோ அதுவுமே வந்து அதை நோக்கின பயணம் தான். ஸோ வந்து எங்கள் கருத்துக்களை சமுதாயத்துக்கு சொல்ல கலையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் மியூசிக் யூஸ் பண்ணி இந்த டைமில் மூவிஸ்ங்கிற மீடியம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பேசிக்காக ஸ்க்ராட்சாக பார்த்தா நான் ஒரு கலைஞன், எல்லா வகையிலும் இது பண்ணேன். ஒரு கலைஞன், பியூட்டிஃபுல் ஆன்சர். கலைஞனுக்கு வந்து வேற என்ன, ஒரு இண்டிபெண்ட்டாக அவங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செஞ்சு மக்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் இருக்குது. தட் இஸ் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் ஆன்சர். கோவைனா கெத்து அப்படின்னு அந்த மாசா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு கோயம்புத்தூர் ஒரு ட்ரெண்டிங் பண்ணணும் அந்த சாங் இல்லாமல் நாங்கள் யாருமே ட்ரெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதை எங்கள் ஊர் தாறுமாறு எங்க வேணாலும் கேட்டுப்பாரு. ஏனுங்க, உங்களுக்காக பத்திரிகையாளர்கள் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான மைக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பத்திரிகையாளர்களோட கேள்விக்கான தருணம். ஸோ நீங்கள் உங்களோட கேள்விகளை வந்து கேட்கலாம். உங்கள் நேரம் எடுத்துட்டு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நிறைய பேரை போன சந்திப்பில் பார்த்தேன். என் படம் பிடி சாருக்காக வந்திருந்தப்ப அண்ணனெல்லாம் அங்கே பார்த்தேன். அண்ணெல்லாம் கேள்வி கேட்டார், பதில் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ சொந்த மண்ணுக்கு திரும்ப சொந்த ஊருக்கு வந்து உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. டிராகன் போட்டிருக்கீங்களா, அதுக்கு ரீசன் என்ன? இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெய்லர் இந்த வேர்ல்ட் டூர் ஆரம்பிக்கிறப்ப ஒரு ட்ரெய்லர் விட்டோம். அதாவது அந்த ட்ரெய்லர்லேயே அதுக்கான ப்ரெட்டி மச் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதாவது டிராகன்கள் பொதுவாக போருக்கு கிளம்புனதுக்கப்புறமா வந்து திரும்ப வந்து அதோட டென்னுக்கு திரும்ப வரும், எப்போவாச்சும் வரும். ஆனால் பொதுவாக டிராகன்கள் திரும்புவதில்லை, ஒருவேளை திரும்பினால் அப்படிங்கிறது தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வச்சு. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இந்த கோவை தெருக்களில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒரு மைக் எடுத்துக்கிட்டா?